தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ இமேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காலங்காலமாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஹீரோ இமேஜ் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இல்லாமல் ஒரு கதை கதாபாத்திரம் இந்த மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுத்து பண்ணுறதுல சில ஹீரோக்கள் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான படங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா கேரக்டர் தான் நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வைக்க படம். அந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆக்சிடென்ட்ல மாட்டி முகம் ஃபுல்லா தழும்பா இருக்க ஒரு ஹீரோக்கு உண்டான எந்த அடையாளமும் இல்லாத ஒரு சாதாரண கேரக்டரா இருக்கும். அந்த கேரக்டர் அப்படி இருக்க பட்சத்துல அவருக்கு ஈக்குவலா போட்டி போட்டு நடிக்கிற இன்னொரு கேரக்டர் அக்ஸ். அந்த அக்ஸ் கேரக்டர் மாதவன் பண்ணிப்பாரு. அவரோட நடிப்பும் குறைய சொல்ல முடியாது. பாதிக்கப்பட்டிருக்கும். அதை பத்தி யோசிக்காம அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா பண்ணி அந்த கேரக்டராகவே வந்திருப்பாரு கமல்ஹாசன். பெரிய பத்தினி தெய்வம், உன்னை இதை விட கேவலமான லாஜிக்கு தியேட்டருக்கு நான் கூட்டிக்கிட்டு போயிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கா. அது அந்த பீரியட்ல அப்படி ஒரு படங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயம். அந்த பீரியட்ல சத்யராஜ் ஒரு நல்ல ஹீரோவா வளர்ந்துட்டாரு. கடலோர கவிதைகள் ஆரம்பிச்சு மக்களின் பக்கம்லாம் அவருக்கு நல்ல ஹிட் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த டைம்ல அவரோட இமேஜ் பாதிக்கப்படுங்கிறத யோசிக்காம அந்த கேரக்டர் இதுதான் வேணுங்கிறத டிசைட் பண்ணி கரெக்டா அந்த படத்தை கொடுத்துருப்பாரு. அஜா இல்ல உண்மை சொல்லிடுப்பா. மருத மேல முருகன் மேல ஆணையா? நான் எதையும் தொடல சார். அமைஞ்சிருக்கும். அதுவும் அந்த சப்பான கேரக்டர் ரொம்ப சின்ன கேரக்டராக தான் இருக்கும். அதை கமல்ஹாசன் மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணும்போது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும்போது சில சமயம் தப்பாக கூட அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஹீரோவோ காமெடினா மாத்திரமாக ஆயிருக்கும். அந்த இமேஜ் எல்லாம் பார்க்காம கமல்ஹாசன் மட்டும்தான் அப்படி ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போக படம் நரசநாயகன் காலத்துக்கு நடிச்ச கோவிலத்தில் செய்திங்க படம். இந்த படத்துல கார்த்திக் ஒரு பிளேபாய் ரோல் பண்ணியிருப்பாரு. அந்த பிளேபாய் ரோலை தமிழ் சினிமாவில் முன்னாடி சிவாஜி கணேசன் கமல்ஹாசன்லாம் பண்ணியிருந்தாலும் கூட அதில் ஒரு லிமிட் வச்சுருந்தாங்க. அதாவது ஹீரோயினை பார்க்க வரைக்கும்னா அவங்க அவங்களோட சேட்டையெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பிடுவாங்க, நல்லவங்களாக மாறிடுவாங்க. இப்படி தான் கதை ட்ராவல் பண்ணும். பட் இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹீரோயினே அவர் பெட்டு கூப்பிட்ற அளவுக்கு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிஷி நினைச்சதை சாதிக்காமல் விட்டதில்லை, அது உங்களுக்கு தெரியாது. இங்கே தான் உன்னோட ஃபர்ஸ்ட் நைட், மொத ராத்திரி நடக்க போகுது. எனக்கு இது மொத ராத்திரினா, உங்களுக்கு இது கடைசி ராத்திரி. நீதான் தைரியசாலி ஆச்ச, உள்ள போ. கோ. இவங்க அப்பா கூட உட்காந்து தண்ணி இருக்க சீனு, இன்டர்வியூ வச்சு பொண்ணு செலக்ட் பண்ற சீனு, இப்படியான புது புது சீன்லாம் வச்சிருப்பாங்க. சார் மேலே. ஓகே சார், ஷூர். என்ன லாங்குவேஜஸ் தெரியும்?
தமிழ் தவிர வேற எதுவும் தெரியாது உங்களுக்கு ஆமா தமிழ் தான் தெரியும் ஓ உங்க ஹாபிஸ் என்ன காபி சாப்பிடலாம் சார் நீங்க காபி சாப்பிடலாம் சார் இவங்க காபி சாப்பிடுவாங்க சார் முண்டோ நான் என்ன காபிய கேட்டேன் ஹாபி ஓ பொழுது போக்கு சோ அந்த கரெக்டரும் காக்டிக் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற லெவல்ல அந்த கரெக்டர் பண்ணி முடிச்சிருப்பாரு அதுல ஹீகோவா வில்லனான்ற குழப்பம் வர ஆரம்பிச்சிருக்கும் சோ இந்த ஹீகோ இமேஜ்ன்றது கண்டிப்பா அந்த செகண்ட்ல அடிபட்டு இருக்கும் இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் வைக்கணும் என்ன நான் கிளாஸ் எடுக்கணும் ஆனா நான் கிளாஸ் எடுத்தா வைக்கப்படுற பொண்ணு தான் எனக்கு வேணும் பொண்ண லவ் பண்ணிட்டு கை கழுவி விட்டுற வேண்டியதான் ஆமா உங்களுக்கு எல்லாம் இம்ப்ரோவைஸ் பண்ணவே தெரியாதா ஏதோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஃபைல் மூவர் மாதிரி ஒரே ப்ரோசிஜர் சீக்கிரம் எடுத்துக்க என்ன புதுசா கேட்டிருக்க அப்போ பார்ட்டி ரொம்ப பிரமாதமா நடந்து முடிஞ்சிருச்சுங்கிற சிகரெட் கூட எல்லாம் வந்திருக்கிய என்ன செலவாச்சு காஃபி கேட்ட ரம் கொண்டு வர ஸ்மார்ட் கேர்ள் உட்கார சொன்ன ஓடிடுவியா ஓடிப்போ இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறோம் கார்த்திக் சுப்ராஜோட ஜிகர்தண்டா ஜிகர்தண்டா படத்துல ரெண்டு கேரக்டர் இருக்கும் ஒன்னு கார்த்திக் இன்னொன்னு சேது இந்த கதை ஸ்டார்ட் பண்றது கார்த்திக் இருந்தா கூட சேது கேரக்டர் தான் பயங்கர ஒயிட் ஆகும் அந்த கேரக்டர் அப்படிதான் டிசைன் பண்ணிருப்பாங்க பட் இந்த சேது கேரக்டர் பண்ணது யாருன்னா பாபி சிம்கா பாபி சிம்கா அப்பதான் வளர்ந்து வர ஹீரோவா இருந்தாரு சிதா இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி ஒரு வளர்ந்து ஹீரோவா இருக்காரு பட் இருந்தாலும் படத்துக்கு இது தேவை அப்படின்றத முடிவு பண்ணி சித்தா கரெக்டா அந்த ஹோல் பண்ணிருப்பாரு ஹீரோ இமேஜ் எல்லாம் பத்தி அந்த படத்துல கவலையப்பட்டிருக்க மாட்டாரு உன்னை வெட்டி புதைக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் விஜய் சேதுபதி படத்துல பாதி தான் வரும் அதுவும் அந்த அவரோட பாதியும் பாத்தீங்க அப்படின்னா வயசான கேட்டப்ல இருக்கும் ஆல்ரெடி அரைஞ்சு மிட்டாயின்னு ஒரு படம் வயசான கேட்டப்ல பண்ணி அந்த படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதெல்லாம் பத்தி யோசிக்காம நிறைய கேரக்டர் ரோல் பண்றதுனால தான் இந்த தைரியமான முடிவு எடுக்க முடிஞ்சு சோ ஹீரோன்றவர்கள் வெறும் ஹீரோ இமேஜ் மட்டும் இல்லாம சில நேரங்கள கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கன்றதுல விஜய் சேதுபதி கரெக்டா இருந்திருக்காரு இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பக்கம் பார்ப்போம் தலை நடிச்ச மங்கத்தா இந்த படம் ஒரு மாபக ஹிட்டா இருக்கலாம் பட் இருந்தாலும் இந்த கதையை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா அந்த ஹோல் மேல ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கும் அதாவது அது நெகட்டிவ் ஹோல் தமிழ் சினிமால இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஹோல் இது வரைக்கும் வந்ததே இல்லை தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் என்னதான் கடைசி வரைக்கும் நெகட்டிவ் ஹோல் பண்ணியிருந்தாலும் கிளைமேக்ஸ்ல அவனை ஹீரோவை மாத்திடுவாங்க இதுதான் தமிழ் சினிமால ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயம் பட் இந்த படத்துல அது எல்லாத்தையும் உடைச்சு கிளைமேக்ஸ் வரைக்கும் அஜித் வில்லனாக கட்டியிருப்பாங்க அதுவும் திருசாவோட அப்பாவை நடிச்ச ஜெயபிரகாஷ் காலம் தள்ளுற சீனாக இருக்கட்டும் கூட இந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் காலி பண்ற சீனாக இருக்கட்டும் அவங்களோட வில்லத்தனத்தை பயங்கரமாக காட்டியிருப்பாங்க ஸோ அந்த கூட அஜித் பண்ணப்ப நெகட்டிவ் கமெண்ட்லாம் வந்துச்சு இப்படி ஒரு மாஸ்க்கு இப்படி ஒரு பண்ணலாமான்னு அப்படி இப்படின்னு வந்துச்சு பட் அதெல்லாம் தாண்டி அஜித் தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் எல்லா கமெண்டும் உடச்சிருந்துச்சு சொல்லணும் The King.